பாலுக்கு அழுத பாலகன். வியாக்ரபாதர் என்ற முனிவர் மகா தபஸ்வி, எந்நேரமும் தபசிலேயே ஈடுபட்டிருந்தார். ஆகவே அவர் மனைவி தன் பச்சிலம் குழந்தை உபமன்யுவுடன் சிறிது காலம் தன் சகோதரன் ஆசிரமத்தில் தங்கினாள். உபமன்யுவின் மாமனும் சிறந்த தபஸ்வியே. அவர் ஆசிரமத்தில் அநேக பசுக்கள் இருந்தன. ஆகவே பாலகனுக்கு பசும் பால் தடையின்றி வேண்டிய அளவு கிடைத்து வந்தது. ருச்சி மிகுந்த பசும் பாலை அவன் அருந்தி கழித்து வந்தான். சிறிது காலத்துக்கு பின்னர் உபமன்யுவை அழைத்து கொண்டு அவன் தாய் கணவன் ஆசிரமத்தை அடைந்தாள். ஒரு நாளில் பெரும் பகுதியை அவர் தவத்திலேயே கழித்து வந்ததால் குடும்பத்துக்கு வேண்டிய வசதிகளை கவனிக்க முடியாதிருந்தது. அன்றாட சாப்பாட்டுக்கே பக்கத்திலே உள்ள ஆசிரமங்களில் பிக்ஷை பெற்று வர வேண்டியதாய் இருந்தது. சிறுவனுக்கு இதெல்லாம் புரியுமா? மாமன் வீட்டில் அருந்தி வந்தது போல் பால் வேண்டும் என கேட்டான். அவனை பலவாறாக சமாதானப்படுத்தினாள். ஆனால் உபமன்யுவோ கேட்பதாக இல்லை. அவன் பிடிவாதம் அதிகமாகியது. பால் குடிக்க வேண்டும் என அடம் பிடித்து அழலானான். என்ன செய்வான் அவன் தாய்? பாலுக்கு எங்கே போவது? பக்கத்தில் இருந்த ஆசிரமத்துக்கு சென்று சிறிது அரிசி பெற்று வந்து அரைத்து பொடி செய்து மாவை பாலாக கரைத்து கொடுத்தாள். பசும் பாலின் ருச்சி அறிந்த பாலகனுக்கா அது தெரியாது? தனக்கு பசுவின் பாலே வேண்டும் என அழுதான். குமாரனுடைய பிடிவாதமும் அழுகையும் அவன் தாயின் உள்ளத்தில் தாங்குணாத வேதனையை கொடுத்தன. தங்களுடைய வறுமையை நிலையை எண்ணிய போது அவள் நெஞ்சம் துக்கத்தால் விம்மியது. கண்களில் நீர் ததும்பியது. குமாரா, இவ்வாறு நீ பிடிவாதம் செய்வது சரியல்ல. நம்முடைய நிலைமையை உணராமல் அழுதால் நான் என்ன செய்வேன்? தினமும் பக்கத்து ஆசிரமங்களில் இருந்து பிக்ஷை பெற்று வந்து நாம் ஜீவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவ்விதம் இருக்கையில் நான் பாலுக்கு எங்கே போவேன்? பசுபதியின் அருள் இல்லாதவருக்கு ராஜ்யமோ சொர்க்கமோ மோக்ஷமோ பால் அன்னமோ கிடைக்காது. நான் ஒரு அபாக்கியவதி. முற்பிறவியிலே சிவபூஜை செய்யாததால் இப்பிறவியிலே வறுமையால் வாடுகிறேன் என்று கண்ணீர் விட்டு கதறினாள். தாயின் புலம்பல் உபமன்யுவின் உள்ளத்திலே சிந்தனையை தோற்றுவித்தது. பாலுக்காக தான் அடம் பிடிப்பதை நிறுத்தினான். தாயின் கழுத்தை கட்டி கொண்டு அவளை தேற்றலானான். அம்மா, எதற்காக நீ அழ வேண்டும்? கண்களை துடைத்துக்கொள். நான் பசுவின் பால் வேண்டும் என்று கேட்கையில் கொடுக்க வழியில்லாதிருக்கிறதே என வருந்துகிறாயா? நீ விசலப்பட்டது போதும். துக்கத்தை விட்டுவிடு. உனக்கு தொந்தரவு தரமாட்டேன் அம்மா. எனக்கு விடை கொடு. இப்போதே புறப்படுகிறேன் என்றான். அவன் தாய் திடுக்கிட்டவளாய் குமாரனுடைய கண்ணங்களை பிடித்து கொண்டு என்னடா சொல்கிறாய் என்று பரபரப்போடு கேட்டாள். அம்மா, சிவனுடைய அனுகிரகம் இல்லாததால் ஒரு பசுவுக்கு கூட வழியில்லையே என வருந்தினாயே, அந்த சிவனை ஆராதித்து பார் கடலையே பெற்று வருகிறேன் அம்மா என்று உபமன்யு தாயிடம் விடை பெற்று ஈசனை குறித்து தவம் செய்ய இமாலய சாரலுக்கு சென்றான். அவ்விடத்திலே போய் சேர்ந்ததும் ஒரு அமைதியான இடத்தில் இறைவனை தியானித்தபடி கண்மூடி அமர்ந்தான். நாட்கள் பல சென்றன. உபமன்யு மூடிய கண்களை திறக்கவில்லை. உணவை மறந்தான். காற்றுதான் உணவாகியது. சிந்தையை ஒரு நிலைப்படுத்தி ஈசனையே தியானித்து வந்தான். குமாரன் செய்த கடுமையான தவம் காரணமாக அவன் உடலிலிருந்து யோகாக்னி கிளம்பியது. அது மூ உலகங்களிலும் பரவி அனைவரையும் தகிக்கலாயிற்று. தேவர்கள் அதனுடைய வெம்மையை தாங்க மாட்டாது விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். மாதவனும் உபமன்யுவின் தவத்தை அறிந்து அவனுக்கு அருள் புரியுமாறு ஈசனை பிரார்த்தித்தார். குமாரனுக்கு அருள் புரிய ஈசன் கைலாயத்தை விட்டு புறப்பட்டார். அவனுக்கு அனுகிரகம் செய்யும் முன்னதாக தம்மிடம் அவனுக்குள்ள பக்தியை பரிசோதிக்க எண்ணம் கொண்டார். இந்திரனாக அவன் முன்பு தோன்றி, குமாரா, கண்களை திற என்றார். தன் தவத்துக்கு மெச்சி இறைவனே வந்துவிட்டார் என்று பெரும் மகிழ்ச்சியுடன் கண்களை திறந்த உபமன்யு எதிரே அமரர் கோன் இருப்பதை கண்டதும் அஸ்வாரஸ்யத்தோடு எழுந்து வணங்கினான். குமாரா, உன் தவம் குறித்து அறிந்து மகிழ்ச்சி அடைந்து வந்துள்ளேன். ஈசனை குறித்து தவம் செய்ய வேண்டியது அவசியமே இல்லை. நிர்குணனும் ஆண்டியுமான அவனால் என்ன செய்ய முடியும்?
சகல தேவர்களுக்கும் அதிபதியான என்னிடம் உனக்கு வேண்டியதை கேள், நான் தருகிறேன் என்றான் இந்திரன் உருவில் இருந்த ஈசன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் பதை பதைத்து காதுகளை மூடிக்கொண்டான் உபமன்யு. அத்யந்த பக்தி கொண்டுள்ள அவன் தெய்வத்தை நிந்தித்தா அமரர் கோன் பேசுகிறான்? குமாரனுடைய கண்கள் கோவை பழம் போல் சிவந்தன. அவரை ஏறிட்டு பார்த்தான். தேவர்கரசே, உமது அந்தஸ்து பதவி அனைத்துக்கும் ஏற்றதல்லாத வார்த்தைகளை கூறிவிட்டீர். உமது பதவி நிலைத்திருப்பது யாரால் என்பதை மறந்துவிட்டீரோ? இவருடைய அருளினால் அல்லவோ தாங்கள் தேவர்களால் வணங்க தகுந்த உயர்ந்த பதவியில் இருந்து வருகிறீர்கள். அதிகாரமும் செல்வமும் உங்களை மமதை கொள்ள செய்து இவ்வாறு பேச செய்துவிட்டது என நினைக்கிறேன். சிவ அபசாரம் செய்தவனை கண்களாலும் பார்க்க கூடாது என்று சொல்வர். உம்மை நான் பார்த்ததே தோஷத்துக்குள்ளாகிவிட்டேன். சிவநிந்தை செய்தவர் நாக்கை பிடுங்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இப்போதே உம்மை என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று கோபத்தால் கூறிய உபமன்யு கை நிறைய விபூதியை அள்ளி ஈசனை தியானித்து, சிவநிந்தை செய்த நீ சாம்பலாக போவாயா என்று அவர் மீது வீசினான். அது மட்டுமல்ல, தான் முற்பிறவியில் செய்த பாப வினைகள் காரணமாகவே சிவநிந்தையை காது கொடுத்து கேட்க நேர்ந்தது என வருந்தி யோகாக்னியால் தன் உடலையே எரித்து கொள்ள முயன்றான். குமாரனுடைய மன உறுதியைக் கண்டு மகிழ்ந்த ஈசன் அவன் எரிந்த விபூதியை கிரகித்து கொண்டார். பின்னர் கண்களை மூடி யோகத்தில் இருந்த அவன் அருகில் நெருங்கி அவன் கன்னத்தை அன்புடன் வருடியவராய், உபமன்யு, கண்களை திறந்து இப்போது பார், யார் வந்திருப்பது என்பதை காண்பாய் என்றார். கண்களை திறந்த உபமன்யு எதிரே சந்திரசேகராக ஈசன் காட்சி தருவது கண்டு மெய் சிலிர்த்தான். அவன் கண்கள் ஆனந்த பாஷ்பத்தை பெருக்கின. நடுங்கும் கரங்களால் தலைமேல் கை கூப்பி அவரை வலம் வந்து வணங்கினான். குமாரா, என்னிடம் நீ கொண்ட உறுதியான பக்தி கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் ஈசன். அப்போதுதான் சற்று முன்பு இந்திரனாக வந்தது அவரே என்பதை அறிந்தான் உபமன்யு. அவன் தேகம் நடுங்கியது. ஈசனை உணராது அவரை நிந்தித்து பேசிவிட்டானே, அவன் அல்லவோ சிவ அபச்சாரம் செய்தவன்? குமாரனுடைய உள்ளம் படும் வேதனையை உணர்ந்த ஈசன் அவனை பார்த்து புன்முறுவல் செய்தார். உபமன்யு, வருந்த வேண்டாம். உன் உறுதியை சோதிக்கவே நான் அவ்வாறு வந்தேன். ஆகவே என் விஷயத்தில் நீ அபசாரம் ஏதும் செய்யவில்லை. உன் தவம் வெற்றி பெற்றுவிட்டது. பசுவின் பாலுக்காக ஏங்கிய உன் அருகில் பார்க்கடலையே வரவழைத்து விட்டேன். குமாரா, இனி உனக்கு நானே தாயும் தந்தையும் என்று கூறி அவனை எடுத்து அணைத்து உச்சி முகர்ந்தார். உபமன்யுவின் தேகம் சிவஸ்பரிசத்தால் புல்லரித்தது. குழந்தாய், உனக்கு வேண்டிய வரத்தை கேள், தருகின்றேன் என்றார் ஈசன். மகேஸ்வரா, தங்கள் அருள் ஒன்றை தவிர வேறு எதையும் நான் வேண்டேன். என்றும் தங்களிடம் மாறாத பக்தியை அனுகிரகம் செய்யுங்கள் என்றான் உபமன்யு. அவ்வாறே அருளி மறைந்தார் ஈசன். இறைவன் திருவருள் பெற்ற உபமன்யு உத்தம முனிவராக அனைவராலும் கொண்டாடப்பட்டார். அவருக்கு மேலும் கௌரவத்தை அளிக்க விரும்பினார் மாதவன். கிருஷ்ணனாக அவதாரம் செய்தபோது ஜாம்பவதிக்கு பிள்ளை பிறக்கவில்லை என்ற காரணத்தை கொண்டு உபமன்யு முனிவரை தேடிச் சென்று தமக்கு புத்திரபாக்கியம் கிட்ட அரிய விரதத்தை உபதேசிக்குமாறு வேண்டினார். உபமன்யுவும் மாதவனை அறிந்து அவரை வணங்கி சிவ தீட்சை கொடுத்து பஞ்சாட்சரியை உபதேசம் செய்து விரதமிருக்க சொன்னார். அவ்விதமே கிருஷ்ணனும் சிவ தீட்சை பெற்று பஞ்சாட்சரியை ஜபித்து விரதமிருந்து ஈசன் திருவருளை அடைந்தார். மற்ற பட்ட மகிழ்ச்சிகளைப் போல ஜாம்பவதியும் கருவுற்று சாம்பன் முதலான 10 பிள்ளைகளை பெற்றாள்.